हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் அதாவது இந்த கோடு போர்டா இருக்கு பாருங்க இதோட டோபாலஜி தெரியற மாதிரி எப்படி ரெண்டர் அவுட்புட் பிளெண்டர்ல எடுக்கிறது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். இதோட யூஸ் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்லிறேன். இப்போ நீங்க சிஜி ட்ரேடர் மாதிரியான மார்க்கெட் பிளேसेसல இத செல் பண்ணனும்னா அதுக்கு நீங்க வயர் ஃப்ரேமோட கூடன ஒரு ரெண்டர் ரிசல்ட் கொடுக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா வாங்குற பையர்ஸ்க்கு வந்து அதோட டோபாலஜி கிளியரா தெரியும். இப்ப லோ டோபாலஜில நீங்க மாடல் பண்ணியிருந்தீங்கன்னா அது கேம் இன்ஜினுக்கு ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால பையர்ஸ்க்கு வந்து இந்த டோபாலஜி காட்டுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நீங்க பிளெண்டர்ல இனிஷியலா நீங்க வயர் ஃப்ரேம் வச்சு ரெண்டர் அவுட்புட் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா ரெண்டர் ஆகாது. அதுக்கு ஒரு சில ப்ராசஸை பண்ணணும். ஓகேவா? நான் நீங்க இனிஷியலாக பண்ணுறவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு புது விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ தான் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு மெஷ் போயிட்டு மங்கி ஹெட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போயிட்டு எங்கே இருக்கிற வயர் ஃப்ரேமை எனேபிள் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுத்தா இந்த மாதிரி வயர் ஃப்ரேமோட ரெண்டர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. நான் இதோட கலர் வந்து ப்ளூ கலரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் வரும். இது செட்டிங்ஸ் எங்கே மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு த்ரீ டி வியூ போர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பணம் பிளாக் கலர் வேணால் பிளாக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணாலும் ஒயிட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சுச்சுவேஷனில் கேமரா லொக்கேஷன் பார்ப்போம். ஜீரோ வளர்த்துனா கேமராவோட வியூ வரும். நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் வயர் ஃப்ரேம் இருக்குது, இங்கே ரெண்டரில் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் தெரியுது, இதனால் நம்ம ரெண்டர் கொடுத்தா வயர் ஃப்ரேமில் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டர் கொடுத்து பார்ப்பீங்க. ஆனால் வயர் ஃப்ரேம் வராது. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இது மாதிரியான ஒரு ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறது. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இங்கே போங்க. போன பிறகு என்ன செய்யணும்னா நம்ம லே அவுட் போய்க்கலாம். ஜீரோ அழுத்தி எஸ்கேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை வந்து டூப்ளிகேட் பண்ணியாகணும். இங்கே வியூவில் நான் வயர் ஃப்ரேம் எடுத்து விட்டுக்கிறேன். இதை டிஸ்டர்ப் பண்ணுது. எடுத்துவிட்டு ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதுதான் மெயின் ஆப்ஜெக்டாக வச்சுங்க. இதை ஹைட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன செய்கிறோன்னா இந்த ரெண்டாவது உள்ள ஆப்ஜெக்டை வயர் ஃப்ரேமாக மாற்ற போகிறோம். இங்கே இருக்கிற வயர் ஃப்ரேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வயர் ஃப்ரேம் மாடிஃபையர் என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் அந்த டோபாலஜியோட எட்ஜ் இருந்துச்சோ அது ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு மெஷ்ஷாக க்ரியேட் ஆகும். இதோட திக்னஸ்ஸை நீங்கள் ரொம்ப கம்மியாக குறைச்சிருங்க. இந்த வேல்யூ அது 0.003 அப்படின்ற வேல்யூ வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இப்போ நீங்கள் இன்சைடு உள்ளதை அன்ஹைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வயர் ஃப்ரேம் மாதிரியான வியூ கிடச்சிரும். இப்போ எல்லாமே மெஷ்ஷாக இருக்கிறதுனால ரெண்டர் பண்ணும்போது ஈஸியாக ரெண்டர் ஆகும். ரெண்டர் இமேஜ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டர் ஆகும். இந்த எட்ஜஸ் வந்து கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற ரெண்டாவது நம்ம பண்ண வயர் ஃப்ரேம் மாடிஃபையருக்கு மெட்டீரியல் கொடுத்துக்கணும். நியூ கொடுங்க. அப்புறமா இங்கே பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் ரெண்டர் கொடுத்து போகிறங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயர் ஃப்ரேமு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் இந்த மங்கியோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா மெட்டீரியல் ஆட் பண்ணிங்க, அதில் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண பிறகு நீங்கள் ரெண்டர் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வயர் ஃப்ரேம் உங்களால் ஈஸியாக ரெண்டர் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.